பியூட்டி தெரப்பின்றது வந்து ஒரு கடல் மாதிரியான விஷயம். அதில் வந்து கதைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. கதைச்சா கதைச்சு கொண்டே போகலாம், கேட்குறவங்களுக்கும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அதில் அந்த அடிப்படையான விஷயம் வந்து மூன்று விடயங்களை வச்சு பில்டாக இருக்குது இந்த பியூட்டி தெரப்பி என்பது. அதில் ஒன்று வந்து ரூபம், ரெண்டாவது குணம், மூன்றாவது வந்து வியாஸ்டாக். அதில் வந்து ரூபம்ன்றது வந்து அவங்களோட அவுட்டர் பியூட்டி, வெளித்தோற்றம், அவங்களோட கம்ப்ளெக்ஷன், அவங்களோட ஹேர் கலர், ஹேர் டைப், அதெல்லாம் வச்சு தான் அவங்களோட ரூபம் தீர்மானிக்கப்படுறது. ரெண்டாவது வந்து குணம். குணம்ன்றது வந்து இன்ன பியூட்டியை குறிக்கிறது, அவங்களோட அக அழகு, அதாவது தமிழ்லேயும் சொல்லுவாங்க ஏ அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று, அந்த மாதிரி அவங்களோட உள்ளம் இன்னொருத்தருக்கு பிறருக்கு தீங்கு விளைவிக்காத குணம், அந்த மாதிரி நல்ல குணங்களை வச்சு தான் அந்த குணம்ன்றது வந்து பில்டாக இருக்குது. மூன்றாவது விஷயம் வந்து அவங்களோட வியாச்சாக், அதாவது லாங் லாஸ்டிங் பியூட்டின்னு சொல்லுவாங்க, அது வந்து தொடர்ச்சியான இளமை தோற்றத்தை அவங்க பில்ட் பண்ணுறது, அதாவது அவங்களோட வயதை விட குறைந்த தோற்றம், இளம் தோற்றத்தை தான் இந்த வியாஸ்டாக்ன்றது குறிப்பிட்டது. அதுதான் லாங் லாஸ்டிங் பியூட்டி. இந்த ஆயுர்வேத பியூட்டி தெரப்பி, அந்த பியூட்டின்றது இயற்கையான முறையில் செய்கிற அத்தனை ட்ரீட்மெண்ட்டையும் நாங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கு. அதுலேயும் அவங்க வந்து அவங்களோட தனிப்பட்ட டெம்பரமெண்ட், அதாவது ஆயுர்வேதத்தில் வந்து வாதம், பித்தம், கபம் என்று மூன்று விஷயங்களை வச்சு ஒருத்தர் தனிநபரோட டெம்பரமெண்ட் தீர்மானிக்கப்படுறது. அந்த டெம்பரமெண்ட்டுக்கு ஏற்ப தான் இங்கே ஆயுர்வேதத்தில் உள்ள அவங்களோட ஃபேஷியல்ஸ், ஆன்டி ஏஜிங் ட்ரீட்மெண்ட்ஸ், ஹேர் கேர் யாவுமே அந்த அவங்களோட தனிப்பட்ட டெம்பரமெண்ட் ஏற்ப தான் நாங்கள் இதில் செய்கிறோம். ஆயுர்வேத பியூட்டி தெரப்பி எடுத்துக்கொண்டால் அதில் நடக்கிற ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து தனியாக பியூட்டி தெரப்பியை மாத்திரமல்லாமல் அதனுடன் இணைந்த மைனர் பியூட்டி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. உதாரணமாக வெயிட் ரிடக்ஷன், அதாவது உடற்பருமன் உள்ளவங்களுக்கான வெயிட் குறைக்கிற ட்ரீட்மெண்ட்ஸ், அதனோடு மட்டுமல்லாது பாடி ஸ்கல்ப்டிங் என்ற ஒரு ட்ரீட்மெண்ட் முறை இருக்குது. அதாவது சில பெண்களில் வந்து அவங்களோட கை பகுதி, ஆர்ம்ஸ் பகுதி வந்து கொஞ்சம் பருமனான மாதிரி ஒரு வெளித்தோற்றம் இருக்கும். அப்படி இல்லாமல் சிலவங்கள்ட்ட வந்து செகிங், அதாவது தசை பகுதி தளர்ந்து ஒரு செகிங் தோற்றத்தை ஏற்படுத்தும். அப்படியான அவங்களுக்கு வந்து பாடி ஸ்கல்ப்டிங் ட்ரீட்மெண்ட், பாடி வெயிட் ரிடக்ஷன் ட்ரீட்மெண்ட், அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டை ஒன்றிணைந்து தான் இந்த பியூட்டி தெரப்பி அவங்களோட தேவைக்கேற்ப, தனிப்பட்டவங்களோட டெம்பரமெண்ட்டுக்கு ஏற்ப தான் இந்த சிகிச்சை முறைகள் மேற்கொள்ளப்படுறது. அவ்வளோ அத்தனை சிகிச்சை முறைகளும் வந்து பக்க விளைவற்ற இயற்கையான முறையில் தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். உதாரணமாக பாடி ஒயிட்னிங், ஸ்க்ரப்பிங், க்ளோவிங், எல்லா ட்ரீட்மெண்ட்டும், அவ்வளோ ட்ரீட்மெண்ட்டும் வந்து பக்க விளைவற்ற இயற்கையான முறையில். உதாரணமாக நீங்கள் ப்ளீச்சிங் முறையை எடுத்துக்கொண்டால் அது வந்து நாங்கள் மஞ்சள் பாவிக்கிறோம். அந்த மாதிரி ஸ்க்ரப்பிங், ஸ்க்ரப்பிங்க்கு வந்து கடலமா, ஆன்டி ஏஜிங் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து பொதுவாக நாங்கள் முல்தானி மிட்டி, அப்படி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அந்த மாதிரி விஷயங்களை வந்து நாங்கள் பாவிக்கிறோம். அவ்வளவும் வந்து பக்க விளைவற்ற இயற்கையான முறையில் தான் இதில் மேற்கொள்ளப்பட்டது.